குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி சாப்டர் 1 சாப்டர் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது படிச்சு முடிச்சாச்சா? இப்போ தேர்ட் சாப்டர் 3 க்கு போவோம். ஓகேவா? லெட்ஸ் கோ டு டாபிக் வந்து என்ன அப்படினா ஸ்கோப்பிங் அப்படி. தேர்ட் சாப்டர் ஃபுல்லா ஸ்கோப்பிங். இது ஈஸியான சாப்டர் தான். நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படினா சாப்டர் 1 அண்ட் 2 கம்பைன் பண்ணி இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்த வேரியபிள்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பாராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, இதெல்லாம் பார்த்து பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடல்ஸ்னா என்ன, அது எல்லாம் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கோப்பிங் அப்படின்னு தமிழ்ல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த வர எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்கோப்பிங். ஓகேவா? இப்போ இன்ட்ரடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கோப்பிங் இஸ் எ வேரியபிள் பாராமீட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க வேரியபிள் பாராமீட்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அனதர் பார்ட்ல என்ன செய்யலாம், அந்த சேம் ப்ரோக்ராம் அனதர் பார்ட்ல இன்னொரு நம்ம பார்ட் பை பார்ட்டா போட்டுக்கோங்க ஃபங்க்ஷன், அந்த பார்ட்லயும் அந்த வேரியபிள் பாராமீட்டர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்கோப்பிங்ல. ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எவ்ரி வேரியபிள் டிஃபைன் இன் ஏ ப்ரோக்ராம் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம வந்து டிஃபைன் பண்றப்ப அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப். நம்ம ப்ரோக்ராம்ல வந்து ஒன் பை ஒன்னா வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிருப்போம் அப்படிதானே, அந்த வேரியபிள் டிஃபைன் பண்றதுதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப். அப்ப ஸ்கோப்பிங்னா என்னன்னு தெரியணும், குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு தெரியணும். இது வந்து ஒன் ஆஃப் ஒன் வேர்ட். ஓகேவா? ஒன் வேர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எ குட் ப்ராக்டிஸ் இஸ் லிமிடெட் எ வேரியபிள்ஸ் ஸ்கோப் டு எ சிங்கிள் டிஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கிள் டிஃபைன்னா எது எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் வேரியபிள் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, சிங்கிள் டிஃபைன். அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா லிமிடேஷன்ஸ் வேரியபிள்ஸ் ஸ்கோப் சிங்கிள் லிமிட் அப்படின்னு டிஃபைன் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த லிமிட் வேரியபிள் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிஃபைன்னா என்ன அப்படின்னு ஒன் ஆஃப் குட்டி அந்த வேரியபிள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் குள்ள, அதத்தான் வந்து சிங்கிள் டிஃபைன் அப்படின்னு சொல்றது. திஸ் வே சேஞ்ச் இன்சைட் த வேரியபிள் அவுட் சைட் த வேரியபிள். வேரியபிள் வந்து ஒன் ஆஃப் ப்ரோக்ராம்ல நம்ம இன்சைட்ல தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. திஸ் வே சேஞ்ச் இன்சைட் த வேரியபிள் அவுட் சைட் த வேரியபிள் வேரியபிள். ஓகேவா? இன்சைட் த வேரியபிள்னா என்ன, அவுட் சைட் த வேரியபிள்னா என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் ப்ரோக்ராம்ல ஒன் டைம் நம்ம வந்து இன்சைட் த வேரியபிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஏ ஆஃப் 7 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன்ல பி ஆஃப் 10 அந்த மாதிரி வந்து வேறு வேற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்சைட்ல யூஸ் பண்ண வேரியபிள் தான் அவுட் சைட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்து கிடையாது. அதான் இங்க சொல்றாங்க திஸ் வே சேஞ்ச் இன்சைட் த வேரியபிள் அவுட் சைட் த வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ஸ்கோப் ஹெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேரியபிள் ஸ்கோப். இந்த வேரியபிள் ஸ்கோப்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டாட் ஈக்குவல்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் ஃபங்க்ஷன்லயே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டேட்டா அப்சிராக்ஷன்ல நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே நம்ம என்டர் ஆகல, ஜஸ்ட் தியரி மட்டும்தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். டாட் கோலன் அப்படின்னா அப்ப ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்றது, அப்ப வேரியபிள் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத வேரியபிள் ஸ்கோப். ஒன் ஆஃப் ஸ்கோப் யூஸ் பண்ணி வேரியபிளை எப்படி அந்த ப்ரோக்ராம்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்றதுதான் வேரியபிள் ஸ்கோப். ஓகேவா? இப்ப வேரியபிள் ஸ்கோப் இஸ் த நத்திங் பட் கோலன் ஈக்குவல் டு. அப்ப வந்து இப்ப ஏ கோலன் ஈக்குவல் டு எனி நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒன் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் வந்து எதை அசைன் பண்ணுதுன்னா ஒன் ஆஃப் வேல்யூ வந்து அசைன் பண்ணுது, அதான் வந்து வேரியபிள் ஸ்கோப் அப்படின்னு சொல்றது. இது வந்து டீட்டெயிலா நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க புக்ல வந்து, நீங்க ரீட் பண்ணிக்கோ, நான் ஷார்ட்டா சொல்றேன். நோட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேப்பிங் நியூ நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பிங். மேப்பிங்னா என்ன அப்படின்னா மேப்பிங் இஸ் நத்திங் வேர்ட். மேப்பிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் டிக்ஷனரி எடுத்துக்கோ, டிக்ஷனரி எடுத்து ஒன் ஆஃப் வேர்டுக்கு வந்து அது நம்ம வந்து என்ன செய்வோம் மீனிங் கண்டுபிடிப்போம். அப்ப அந்த மீனிங் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த மீனிங்க்கு என்ன அந்த தமிழ் மீனிங் என்ன இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், அதை தான் மேப்பிங் சொல்லுவோம். எனக்கு வந்து கிளியரா சொல்லணும் அப்படின்னா எங்கேயா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட அங்க போய் நம்ம ரீச் ஆகணும், அந்த இடம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம மேப் போட்டு பார்ப்போம் இல்லையா, அதான் வந்து மேப்பிங். அப்ப இங்க வந்து நீ ஸ்கோப்பிங்ல ஏதாவது நீ கத்துக்கிற அப்படின்னா 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் நியூவா கத்துக்கிறப்ப, ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள் பேராமீட்டர் ஆர்குமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த இதுல வந்து மேப்பிங்னா என்ன, நியூ நேம் ஸ்பேஸ்னா என்ன, ஸ்கோப்பிங்னா என்ன, இந்த 3 வேர்டை வச்சுதான் உனக்கு அப்படியே மறுபடியும் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ன்றது மேப்பிங். இதுதான் உனக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, நோட்டு கீழே ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நீயே ரீட் பண்ணி பாரு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
நேம் மூலம் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது நேம் ஸ்பேஸ் மேப்பிங்னா என்னன்னு பார்த்துட்டோம் டிக்ஷனரி யூஸ் பண்ணி வேர்ட்ல இருந்து நம்ம மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் மேப்பிங் இப்போ நேம் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்னா நேம் ஸ்பேசிங்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் த மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள் எபிலிட்டி டு ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா அப்ப ஒன் ஆஃப் வேரியபிளோட நேமை நான் வந்து மேப்பிங் பண்ணி அதை வந்து கண்டெய்னர் பண்றேன் கண்டெய்னர் பண்றதுனா அதை கண்டுபிடிக்கிறது சரி அதை கண்டுபிடிக்கிறதா என்ன சொல்றாங்க நேம் ஸ்பேசிங் எதோட நேம் ஒன் ஆஃப் வேரியபிளோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க a colon equal to 5 b colon equal to a னு கொடுத்துட்டாங்க அப்ப b க்கு வந்து எந்த வேல்யூமே அசைன் பண்ணல ஒன் ஆஃப் வேரியபிள் மட்டும் அசைன் பண்ணிட்டாங்க அப்ப வந்து அந்த b அப்படிங்கறது வேரியபிள் வந்து எதை எந்த வேல்யூ எடுத்துக்கறோ அதுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த டயகிராம் பாருங்க a b பாக்ஸ்ல போட்டுருக்கானா அங்க 5 அப்ப a ஃபங்ஷன் a இருக்குல அந்த colon equal to ஃபங்ஷன் 5 னு இருக்கா அந்த 5 வந்து அசைன் ஆயிடும் அசைன் ஆன பிறகு b colon equal to a னு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து a ல என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் எதில அசைன் ஆகும் அப்படினா b ல அசைன் ஆகும் just see a 5 இது எது a னு கொடுத்துட்டாங்கல b ல இது எப்படி அசைன் ஆகும்னா a ல என்ன வரும் b colon equal to 5 னு தான் அசைன் ஆகும் வேற ஏதாவது வேல்யூ கொடுத்திருந்தாலும் அந்த வேல்யூ b க்கு அசைன் ஆகும் இங்க 5 னு கொடுத்ததுனால அது என்ன அசைன் ஆகும் அப்படினா a ல என்ன வேல்யூ சேம் வேல்யூ தான் a க்கும் b க்கும் அசைன் ஆகும் இப்போ புரியுதா இதான் வந்து நேம் ஸ்பேசிங் சைடு யூஸ் பண்ண வேரியபிள்லாம் அவுட் சைடுல யூஸ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு ஃபார்மட் வந்து கிடையாது அதான் இங்க சொல்றாங்க this way change inside the variable outside the variable அப்படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ஸ்கோப் நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ஸ்கோப் வந்து ஹெட்டிங் ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேரியபிள் ஸ்கோப் இந்த வேரியபிள் ஸ்கோப்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா டாட் ஈக்குவல் னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் ஃபங்ஷன்லயே சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ல நம்ம படிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம புரோகிராம் குள்ளே நம்ம என்டர் ஆகல ஜஸ்ட் தியரி மட்டும் தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் டாட் கோலன் அப்படினா அப்ப ஃபங்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்ப வேரியபிளை வந்து நம்ம ஃபங்ஷன்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வேரியபிள் ஸ்கோப் ஒன் ஆஃப் ஸ்கோப் யூஸ் பண்ணி வேரியபிளை எப்படி அந்த புரோகிராம் குள்ள நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கறத வேரியபிள் ஸ்கோப் ஓகேவா சோ வேரியபிள் ஸ்கோப் இஸ் தி நதிங் பட் கோலன் ஈக்குவல் டு அப்ப வந்து இப்ப a கோலன் ஈக்குவல் டு எனி நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணீங்க அப்படினா அப்ப ஏதோ ஒரு ஃபங்ஷன் அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒன் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் வந்து எதை அசைன் பண்ணுதுனா ஒன் ஆஃப் வேல்யூ வந்து அசைன் பண்ணுது அதான் வந்து வேரியபிள் ஸ்கோப் அப்படி சொல்றது இது வந்து டீடைலா நோட் மூணு கொடுத்திருப்பாங்க புக்ல வந்து நீ ரீட் பண்ணிக்கோ நான் ஷார்ட்டா சொல்றேன் நோட் அப்படின்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா மேப்பிங் நியூ நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பிங் மேப்பிங்னா என்ன அப்படினா மேப்பிங் இஸ் நதிங் பட் மேப்பிங் அப்படிங்கறது ஒன் ஆஃப் டிக்ஷனரி எடுத்துக்கோ டிக்ஷனரி எடுத்து ஒன் ஆஃப் வேர்டுக்கு வந்து அதுக்கு நம்ம வந்து என்ன செய்வோம் மீனிங் கண்டுபிடிப்போம் அப்ப அந்த மீனிங் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அந்த மீனிங்க்கு என்ன அந்த தமிழ் மீனிங் என்ன இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அதான் மேப்பிங் சொல்லுவோம் கிளியரா சொல்லணும் அப்படின்னா எங்கேயா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட எங்க போய் நம்ம ரீச் ஆகணும் அந்த இடம் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம மேப் போட்டு பார்ப்போம் இல்லையா அதான் வந்து மேப்பிங் அப்ப இங்க வந்து நீ ஸ்கோப்பிங்ல ஏதாவது நீ கத்துக்கிற அப்படின்னா 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் நியூவா கத்துக்கிறப்ப ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள் பேராமீட்டர் ஆர்குமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த வந்து மேப்பிங்னா என்ன நியூ நேம் ஸ்பேஸ்னா என்ன ஸ்கோப்பிங்னா என்ன இந்த 3 வேர்டை வச்சு தான் உங்களுக்கு அப்படியே மறுபடியும் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்ன்றது மேப்பிங் இதுதான் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்திருப்பாங்க நோட்டு கீழே ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாங்க அதை நீயே ரீட் பண்ணி பாரு உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நேம் மூலம் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது நேம் ஸ்பேஸ் மேப்பிங்னா என்னன்னு பார்த்துட்டோம் நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணி வேர்ட்ல இருந்து நம்ம மீனிங் கண்டுபிடிக்கிறதா மேப்பிங் இப்போ நேம் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்னா நேம் ஸ்பேசிங்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் த மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள் எபிலிட்டி டு ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா அப்ப ஒன் ஆஃப் வேரியபிளோட நேமை நான் வந்து மேப்பிங் பண்ணி அதை வந்து கண்டெய்னர் பண்றேன் கண்டெய்னர் பண்றதை அதை கண்டுபிடிக்கிறது சரி அதை கண்டுபிடிக்கிறதா என்ன சொல்றாங்க நேம் ஸ்பேசிங் எதோட நேம் ஒன் ஆஃப் வேரியபிளோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க a colon equal to 5 b colon equal to a னு கொடுத்துட்டாங்க அப்ப b க்கு வந்து எந்த வேல்யூமே அசைன் பண்ணல ஒன் ஆஃப் வேரியபிள் மட்டும் அசைன் பண்ணிட்டாங்க அப்ப வந்து அந்த b அப்படிங்கறது வேல்யூ எடுத்துக்கறோ அதுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த டயகிராம் பாருங்க a b பாக்ஸ்ல போட்டுருக்கானா அங்க 5 அப்ப a ஃபங்ஷன் a இருக்குல அந்த colon equal to ஃபங்ஷன் 5 னு இருக்கா அந்த 5 வந்து அசைன் ஆயிடும் அசைன் ஆன பிறகு b colon equal to a னு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து a ல என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் எதில அசைன் ஆகும் அப்படினா b ல அசைன் ஆகும் just see a 5 இது எது a னு கொடுத்துட்டாங்கல b ல இது எப்படி அசைன் ஆகும்னா a ல என்ன வரும் b colon equal to 5 னு தான் அசைன் ஆகும்
வேற ஏதாவது வேல்யூ கொடுத்திருந்தாலும் அந்த வேல்யூ பிக்கு அசைன் ஆகும். இங்க 5 கொடுத்ததுனால அங்க என்ன அசைன் ஆகும் அப்படினா ஏல என்ன வேல்யூ சேம் வேல்யூ தான் ஏக்கும் பிக்கும் அசைன் ஆகும். புரியுதா? இத வந்து நெக்ஸ்ட் இது இதுல செகண்ட் எக்ஸாம்பிள். அதாவது வேரியபிள் வந்து டிஃபர் ஆயிருக்கும். எப்படி அப்படினா ஏ ஈக்குவல் டு 5 ஃபர்ஸ்ட் பார்த்தோமா, பி ஈக்குவல் டு ஏ இது வரைக்கும் மட்டும் தான் 2 ஸ்டெப் மட்டும் வந்து. இப்போ வந்து 3 ஸ்டெப் அனதர் ஸ்டெப் என்ன அப்படினா ஏ ஈக்குவல் டு 3 கொடுத்திருக்காங்க. அனதர் ஒன்ல ஏ. அப்ப ஏல மட்டும் தான் வேல்யூ அக்சஸ் பண்ணிருக்காங்க, டிஃபைன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பில வந்து எந்த வேல்யூமே என்ன செய்யல அப்படினா டிக்ளேர் பண்ணல. அப்ப ஏ கோலன் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருந்தது, அந்த 5 னே இருக்கும். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு ஏல வந்து 5 தானே இருக்கு. அப்ப வந்து பில வந்து 5 தான் அக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் திரும்பி அனதர் டிஸ்ப்ளே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏ கோலன் ஈக்குவல் டு 3 னு அக்சஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் எது அக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5. அந்த 5 வந்து எதுல இப்ப அக்சஸ் ஆயிருக்கு, எந்த பாக்ஸ்ல இருக்குன்னா பில போய் அக்சஸ் ஆயிருக்கு. எதுக்கு அக்சஸ் ஆகுது அப்படின்னா பி கோலன் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ஏ அந்த பில போய் 5 அக்சஸ் ஆயிருக்கு. அப்ப ஏ வந்து எம்டியா இருக்கும். அப்ப அனதர் ஒன் கொடுத்திருந்தாங்கன்னா ஏல உனக்கு அக்சஸ் ஆகும். அப்ப வந்து அனதர் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, ஏ கோலன் ஈக்குவல் டு 3. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து 3 கொடுத்ததுனால திரும்பி வந்து அந்த 3 தனியா இண்டிவிஜுவலா என்ன செஞ்சிருது, அந்த வேல்யூ வந்து ஏ வந்து 3 னு அக்சஸ் பண்ணி வச்சுக்கிறது. அப்ப அதுக்கும் இதுக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் யூ வேரியபிள் இஸ் தட் பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட் இஸ் விசிபிள். வாட் இஸ் த விசிபிள்? விசிபிள் இஸ் நத்திங் பட் தி ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். அதாவது ஒரு வேரியபிள் வந்து எந்த வேல்யூ எந்த பார்ட் ஆஃப் த வேரியபிள்ல எதை அசைன் பண்ணுதோ அதைத்தான் நம்ம வந்து விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஏல வந்து 5 வந்து அசைன் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த 5 தான் விசிபிள்னு சொல்லுவோம். அப்போ வந்து எந்த வேரியபிள் வந்து எந்த வேல்யூ வந்து எந்த இடத்துல அசைன் பண்ணுது அப்படின்றது தான் விசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் கோடிங்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து ஏ கோலன் ஈக்குவல் டு 7 கொடுத்தாச்சு. இது வந்து கரெக்டா இன்கரெக்டா உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராம்ல இருக்கு. இது வந்து ஆல்ரெடி சிசிஎஸ்லாம் படிச்சிருக்கோம். டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஏதாவது வேரியபிள் நம்ம இண்டிஜுவல டிக்ளேர் பண்ணப்பறம் தான் மெயின் ஃபங்க்ஷனே ஓபன் பண்ணுவோம் அப்படிதானே. மெயின் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ண பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒன் ஆஃப் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். தட் இஸ் ஏ ராங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைல் ஓபன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டிஜர்ல ஏதாவது ஒரு இண்டிஜர் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் சொன்னா டிஸ்பிளே. இப்ப வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த செகண்ட் 2 போட்டிருக்கேன்னா இது வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். தட் இஸ் எ ராங் ஆப்ஷன். ஓகே, ஏ கோலன் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க 7 அப்படின்ட்டு. அப்ப நேம் ஏ இஸ் எ ராங் எரர். ஓகேவா? அதாவது டிஸ்பிளேக்கு முன்னாடியே ஏதாவது வேரியபிள் கொடுத்து அவங்க அசைன் பண்ணிருக்கணும், அப்படி அசைன் பண்ணாம நெக்ஸ்ட் அசைன் பண்ணிட்டாங்க. இது வந்து லைஃப் டைம் போட்டிருக்காங்க. லைஃப் டைம்னா என்னது? லைஃப் டைம்னா ஏ வேரியபிள் இஸ் எ லைஃப் இஸ் கால்ட் ஆஸ் எ லைஃப் டைம் டியூரேஷன்ஸ் பண்றது. அதாவது நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதான் வந்து ஏ வேரியபிள் இஸ் எ லைவ் அப்படின்றாங்க. லைவ் ஏ கால்ட் ஆஸ் எ லைஃப் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், 1 ஆஃப் 5 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். எல்இஜிபி, தி ஸ்கோப்பிங் அப்படின்னாலே எல்இஜிபி ரூல்ஸ். எல்இஜிபினா என்ன பார்ப்போம். எல் மீன்ஸ் லோக்கல், இனா என்க்ளோஸ்டு, ஜி குளோபல், பி பில்டிங். இதெல்லாம் வந்து நீ சி பிளஸ் பிளஸ் ஆல்ரெடி படைச்சதுதான். அது ஒன் டைம் புக் வச்சிருந்தா எடுத்துப்பாரு. அதுல வந்து உனக்கு 11th வந்து ஈஸியா கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஈஸி தான் ஒண்ணு. இது வந்து டிஃபைன் பண்ணும் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது, லோக்கல் வந்து எப்படி ப்ரோக்ராம்ல இன்சைடா ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைடா, இதுல எல்லாமே கலந்து வரும். பிரைவேட் பப்ளிக் ப்ரொடக்ட் அப்படின்னு எல்லாமே வந்து கலந்து வர்றது தான். அப்ப எல்ல ஒரு டயக்ராம் வச்சு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்க்ளோஸ் யூஸ் பண்ணி ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஜீனா குளோபல் யூஸ் பண்ணி ஒன் ஆஃப் கோடிங், பில்டிங் யூஸ் பண்ணி இந்த 4 இதுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க பில்ட் பண்றாங்க, ஒன் ஆஃப் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்றாங்க அப்படின்றத சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம்குள்ள இதான் என்டர் ஆகவே இல்லை, ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான் நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? எல்இஜிபி ரூல் தான். எல்னா என்ன? எல் மீன்ஸ், இ மீன்ஸ், ஜிபி எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. எல் மீன்ஸ் லோக்கல், இ என்க்ளோஸ், ஜி குளோபல், பி பில்ட். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் கோடிங் பண்ணி எக்ஸ் கோலன் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். இந்த எக்ஸ்ல எந்த வேல்யூமே டிக்ளேர் பண்ணாம ஒரு வேரியபிளா கொடுத்தாங்க. அப்ப நான் வேரியபிளா கொடுத்தாங்க, நம்மளும் அசைன் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஒன்ல டிஸ்பிளே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் கூட எதை டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா சேம் எக்ஸ் ஈக்குவல் டு கோலன் இன்னர் எக்ஸ் வேரியபிள். அந்த ஃபங்க்ஷனுக்கு மேல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவுட்டர் வேரியபிள், ஃபங்க்ஷனுக்கு இன்னர் வேரியபிள். தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பிரிண்ட் எக்ஸ், ஃபிஃப்த் ஒன் டிஸ்பிளே.
ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ ஃபங்க்ஷனுக்கு மேல எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட் ஒன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க x equal to inner. அப்ப வந்து செகண்ட் ஒன் அவுட்புட்டா வந்து இன்னர் x வேரியபிள் தான் உங்களுக்கு டிக்ளேர் ஆகும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குனு process ஆயிட்டதா என்ன ஆகும் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து process ஆ செகண்டா process ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே வந்து இதாகும் அவுட்புட் அவுட்புட் x வேரியபிள் இன்டர் x வேரியபிள் இதுதான் வந்து அவுட்புட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட் ஒன் அந்த l அப்படிங்கிறது என்ன அப்படினா டிஃபைன் இன்சைட் ஆஃப் தி ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த இன்சைடுல என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது லோக்கல்ல லோக்கல்னா அந்த லோக்கல் ஸ்கோப் அந்த லோக்கல் வேரியபிள் மட்டும் தான் இன்சைடா எடுத்துக்கிறோம். e அப்படினா என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அது வந்து உங்களுக்கு பின்னாடி 1 பை 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். g அப்பர் மோஸ்ட் லெவல் இதுவும் அடுத்து எக்ஸ்பிளைன் டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் b மீன்ஸ் ரிசர்வ்ட் நேம் இன் அந்த ரிசர்வ்ட் நேம் என்னன்னா நான் டயகிராம்ல உங்களுக்கு சொல்றேன். இந்த டயகிராம் இப்படி தான் இருக்கும். லோக்கல் ஸ்கோப்னா என்ன என்க்ளோஸ்டா என்ன குளோபல்னா என்ன பில்டிங்னா என்ன. அப்ப ஒன்னா 5 மார்க் கேட்டாங்க அப்படினா கண்டிப்பா இந்த டயகிராமும் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எல்னா என்ன இ இப்படி எழுதினா மட்டும் ஏதோ புரிஞ்சு எழுதிருக்கேன் அவங்க நினைச்சு ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படின்னா போட மாட்டாங்க. தியரியா எழுதிட்டு இருக்காதிங்க. ப்ரோக்ராமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டியூரேஷன்ஸ் பண்றது அதாவது நம்ம அந்த இடத்துக்கு தகுந்தாறு மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதான் வந்து வேரியபிள் இஸ் லைவ் அப்படின்றாங்க. லைவ் ஹால்ட் இஸ் லைவ் டைம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஒன் ஆஃப் 5 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். LEGP the scoping அப்படினாலே LEGP rules. LEGP னா என்ன பாப்போம். L means local, E னா enclosed, G global, B building. இதெல்லாம் வந்து நீ C++ல ஆல்ரெடி படிச்சதுதான். அது ஒன் டைம் புக் வச்சிருந்தா எடுத்து பாரு. அதுல வந்து உங்களுக்கு 11th வந்து ஈஸியா கொடுத்திருப்பாங்க. இதுவும் ஈஸி தான் ஒண்ணு. இது வந்து டிஃபைன் பண்ணும் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது லோக்கல் வந்து எப்படி ப்ரோக்ராம்ல இன்சைடா ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைடா இதுல எல்லாமே கலந்து வரும். பிரைவேட் பப்ளிக் ப்ராடக்ட் அப்படின்னு எல்லாமே வந்து கலந்து வர்றது தான். அப்ப எல்ல ஒரு டயக்ராம் வச்சு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்க்ளோஸ் யூஸ் பண்ணி ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஜீனா குளோபல் யூஸ் பண்ணி ஒன் ஆஃப் கோடிங் பில்டிங் யூஸ் பண்ணி இந்த 4 இதுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க பில்ட் பண்றாங்க ஒன் ஆஃப் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்றாங்க அப்படின்றத சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம்குள்ள இன்டா என்டர் ஆகவே இல்லை. ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. LEGP rule னா L னா என்ன L means E means GP எல்லாமே நான் சொல்லியாச்சு. L means the local, E enclosed, G global, B built. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் கோடிங் பண்ணி x கோடன் ஈக்குவல் டு அவுட்டர் x வேரியபிள் இந்த x ல எந்த வேல்யூமே டிக்ளேர் பண்ணாம ஒரு வேரியபிளா கொடுத்தாங்க. அப்ப நான் வேரியபிளா கொடுத்தாலும் நம்மளும் அசைன் பண்ணணும். ஓகேவா. செகண்ட் ஒன்ல டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எதை டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா சேம் எக்ஸ் ஈக்குவல் டு கோலன் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்கு மேல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவுட்டர் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னர் வேரியபிள் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பிரிண்ட் எக்ஸ் ஃபிஃப்த் ஒன் டிஸ்பிளே இவங்களுக்கு குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் மட்டும் காமனா செஞ்சுட்டாங்க ஆனா ரெண்டு எக்ஸ் எக்ஸ் இருக்கு. அப்ப வந்து அந்த பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தாச்சு டிஸ்பிளே கொடுத்தாச்சு. அப்ப அவுட்டர்லயும் அதோட வேரியபிள் எக்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னர் எடுத்ததும் வேரியபிள் என்னது எக்ஸ் தான். அப்ப சேமா எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துட்டாங்க காமனா எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப எதெல்லாம் எக்ஸ் கொடுத்துட்டாங்க எதை வந்து ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணும் அவுட்புட்டா நம்மளுக்கு எது வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ ஃபங்க்ஷனுக்கு மேல எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட் ஒன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர். அப்ப வந்து செகண்ட் ஒன் அவுட்புட்டா வந்து இன்னர் எக்ஸ் வேரியபிள் தான் உனக்கு டிக்ளேர் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு ப்ராசஸ் ஆயிட்டு தான் என்ன ஆகும் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ப்ராசஸ் செகண்டா ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து இதாகும் அவுட்புட் அவுட்புட் எக்ஸ் வேரியபிள் இதுதான் வந்து அவுட்புட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
செகண்ட் ஒன் அந்த எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஃபைன் இன்சைட் ஆஃப் த ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அந்த இன்சைட்ல என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது லோக்கல்ல. லோக்கல்னா அந்த லோக்கல் ஸ்கோப், அந்த லோக்கல் வேரியபிள் மட்டும் தான் இன்சைடா எடுத்துக்கிறோம். இ அப்படின்னா என்க்ளோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், டிஃபைன் என்க்ளோஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஜி, அது வந்து உங்களுக்கு பின்னாடி ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜி அப்பர் மோஸ்ட் லெவல், இதுவும் அடுத்து எக்ஸ்பிளைன் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். பி பி மீன்ஸ் ரிசர்வ்ட் நேம் கேம். அந்த ரிசர்வ்ட் நேம் என்னன்னா நான் டயக்ராம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டயக்ராம் இப்படிதான் இருக்கும். லோக்கல் ஸ்கோப்னா என்ன, என்க்ளோஸ்டா என்ன, குளோபல்னா என்ன, பில்டிங்னா என்ன. அப்போ ஒன்னா ஃபைவ் மார்க் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டயக்ராமும் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எழுனா என்ன, இ இப்படி எழுதினா மட்டும் ஏதோ புரிஞ்சு எழுதிருக்கேன்னு அவங்க நினைச்சு ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படி இல்லைன்னா போட மாட்டாங்க. தியரியா எழுதிட்டு இருக்காதிங்க, ப்ரோக்ராமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் கோ டு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ். தேர் ஆர் ஃபோர் டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், என்க்ளோஸ்ட், பில்ட் இன். ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப் இஸ் நத்திங் பட் வேரியபிள் டிஃபைனிங் கரண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கரண்ட்ல அந்த வேரியபிள் என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கோ, அந்த ஃபங்க்ஷன்ல என்ன அசைன் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அவுட்புட்ல வந்து உங்களுக்கு வரும். டிசைன் பண்ணுங்க டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் ஏ கூலன் ஈக்குவல் டு செவன் பிரிண்ட் ஏ டிஸ்பிளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரியா. இப்ப வந்து என்டர் ப்ரோக்ராம்ல டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஏ கூலன் ஈக்குவல் டு செவன் பிரிண்ட் ஏ. அப்போ பிரிண்ட் ஏனா இங்க ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்போ ஏல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அசைன் ஆகுது. கரெக்ட்ல இருக்கிற வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு அசைன் ஆகும். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் இஸ் எ வேரியபிள் டிஃபைன் இன் கரண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கரண்ட் ஃபங்க்ஷன்ல என்ன ஒர்க் ஆயிட்டு இருக்கோ அந்த ப்ரோக்ராம்ல அது மட்டும் உனக்கு டிஸ்பிளே ஆகும், மற்றது வந்து டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் குளோபல் ஸ்கோப். இந்த குளோபல் ஸ்கோப்புக்கும் லோக்கல் ஸ்கோப்பு என்னன்னா லோக்கல் ஸ்கோப்னா இந்த லோக்கல் வேரியபிள் அந்த கரண்ட் வேரியபிள் மட்டும் எடுத்துக்கிறோம். இங்க எப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியே என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஏ கோலன் ஈக்குவல் டு 10 னு ஒன்னு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஏ கோலன் ஈக்குவல் டு 7 பிரிண்ட் ஏ டிஸ்பிளே பிரிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் என்ன செவன். அப்ப வந்து அந்த செவனை தான் ஃபர்ஸ்டா உனக்கு எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவுட்ல இருக்கிறது வந்து உனக்கு எடுத்துக்கிறாது, இந்த கரண்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஒரு பிரிண்ட் ஏன் லாஸ்ட் சிக்ஸ்த் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பிரிண்டே எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வெளியே இருக்கிற அந்த ஏ ஆஃப் டென்னை வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே உனக்கு சேமா இருக்கு. இது வந்து வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். இப்ப வந்து இந்த சிக்ஸ்த் ஒன் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுவா எடுத்துக்கிறோம்னா டென்னை தான் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்ஸ்த் ஸ்டெப் திரும்பியும் பிரிண்ட் ஏன் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது வந்து டிக்ளேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியில இருக்கிறது வந்து டிக்ளேர் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப். இந்த என்க்ளோஸ்டு ஸ்கோப் என்ன செய்யணும்னா ஒன் ஆஃப் வேரியபிள ஒரு ஃபங்க்ஷனை இன்சைடாவும் அவுட் சைடும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படிங்கிறது. ஓகேவா. இப்ப டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஏ 10 டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ. அப்ப டிஸ்பிளே 1 அப்படின்ற ஃபங்க்ஷனை பிரிண்ட் ஏல என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே வரணும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து திரும்பி இன்னும் அனதர் ஒன் டைம் பிரிண்ட் ஏ திரும்பி இன்னொரு தடவை டிஸ்பிளே பண்ணிச்சு. டிஸ்பிளே வந்து ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா இதுதான் வந்து என்டர் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. இதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா என்டர் ப்ரோக்ராம். இந்த என்டர் ப்ரோக்ராம் வந்து ஏ 10 கொடுத்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட டிக்ளேர் பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ டிஸ்பிளே 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் பிரிண்ட் ஏவை எனக்கு டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். அப்போ வந்து ஏல என்ன இருக்கோ அதான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஒன் டைம் டிஸ்பிளே ஆயிடுச்சா, இது ஒன் டைம் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. என்ன செய்யும் அந்த இன்னர்ல இருக்கிறதா அவுட்டர்ல என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும். அப்ப வந்து செகண்ட் டைம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. திரும்பி ஏதாவது கேட்டிருக்காங்களா பிரிண்ட் ஏ அப்படின்னா கேட்கல. அப்ப வந்து அதோட நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகி முடிஞ்சிடும். இது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஆஃப் இன்சைட்ல தான் டிக்ளேர் ஆகுமா அப்படின்னா நோ. ஓகேவா. இன்சைட்லயும் டிக்ளேர் ஆகும், வேரியபிள் வந்து அவுட் சைட்லயும் டிக்ளேர் ஆகும். இப்போ வந்து டெஃபினேஷனா புக்ல உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். A variable which is declared inside a function
which contain another functions defined within it. The inner function can also access the variable of the outer functions. இப்போ புரியதா இன்னர் ஃபங்க்ஷனையும் அவுட்டர் ஃபங்க்ஷனையும் என்ன செய்யணும் அப்படினா அக்சஸ் பண்ணனும். எதில போய் அக்சஸ் பண்ணனும் அப்படினா contains another function லயே அக்சஸ் பண்ணனும் சொல்றாங்க. This scope is called the enclosed scope. இது one of two mark mark பண்ணிக்கோங்க. One word க்கு இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ் one word க்கு mark பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து diagram equal to 10 அப்படிங்கற ஒரு enter programs ஓகேயா இந்த என்டர் ப்ரோக்ராம்ல டிஸ்ப்ளே 1ல பிரிண்ட் ஏ அப்ப வந்து ஏ அப்படிங்கற ஒரு வேரியபிள் என்ன அசைன் ஆயிருக்கும் அதான் உங்களுக்கு அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் ஒன் அசைன் ஆகும் செகண்ட்ல வந்து திரும்பி 5th பாருங்க டிஸ்ப்ளே 1ல பிரிண்ட் ஏ திரும்பியும் அகைன் என்ன செய்யுது பிரிண்ட் ஏவை கேக்குது அப்ப கேட்டனா ஏல என்ன வேல்யூ இருக்கும் அதான் திரும்பி என்ன செய்யும் திரும்பி திரும்பி அசைன் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த டயகிராம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே புரியுதா வந்து என்க்ளோஸ் ஒண்ணு இன்சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படினா ஃபங்க்ஷன் அக்சஸ் ஆகணும்னு கிடையாது அவுட் சைடுல என்ன செய்யும் அக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க இதான் வந்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப்பிங் அப்படினு என்டர் ப்ரோகிராம் இந்த என்டர் ப்ரோகிராம் வந்து ஏ10 கொடுத்தாச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட டிக்ளேர் பண்ணியாச்சு டிஃபைன் பண்ணிட்டாங்க இப்போ டிஸ்ப்ளே 1 அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை பிரிண்ட் ஏவே எனக்கு டிஸ்ப்ளே பண்ண சொல்றேன் அப்ப வந்து ஏல என்ன இருக்கோ அதான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா டிஸ்ப்ளே ஆகும் ஒன் டைம் டிஸ்ப்ளே ஆச்சா இது ஒன் டைம் டிஸ்ப்ளே பண்ணிட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் திரும்பி another ஒன் டைம் என்ன கேக்குறானா டிஸ்ப்ளே 1ல பிரிண்ட் ஏ another ஒன் டைம் என்ன செய்றாங்க பிரிண்ட் ஏவே எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப another ஏல என்ன இருக்கோ திரும்பி என்ன செய்யும் அந்த இன்னர்ல இருக்குறதான் அவுட்டர்ல என்ன செய்யும் அப்படினா டிஸ்ப்ளே ஆகும் அப்ப இது செகண்ட் டைம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே க்ளோஸ் பண்ணிருக்காங்க திரும்பி ஏதாவது கேட்டிருக்காங்களா பிரிண்ட் ஏ அப்படினா கேட்கல அப்ப வந்து அதோட நம்ம என்ன செஞ்சோம் அப்படினா க்ளோஸ் ஆயி முடிஞ்சது இது என்ன அப்படினா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஆஃப் இன்சைடு தான் டிக்ளேர் ஆகுமா அப்படினா நோ ஓகேவா இன்சைட்லயும் டிக்ளேர் ஆகும் வேரியபிள் வந்து அவுட் சைடுலயும் டிக்ளேர் ஆகும் இப்போ வந்து டெஃபினேஷனா புக்ல உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப உங்களுக்கு புரியும் a variable which is declared inside a function which contain another functions defined within it the inner function can also access the variable of the outer functions ipo puridha inner function ayum outer function enna seiyanum appo access pannum edhila poi access pannum appadina contains another function layum access pannum solranga this scope is called the enclosed scope idu one of two mark mark panikonga one word ku inner function outer functions one word ku mark panikonga seriya ipo vandu diagram equal to 10 abindra oru enter programs okay ah inda enter program la display 1 la print a appo vandu a abindra oru variable enna assign a irukum adha ungalku output la first one assign aagum செகண்ட்ல வந்து திரும்பி 5th பாருங்க டிஸ்ப்ளே 1ல பிரிண்ட் ஏ திரும்பியும் அகைன் என்ன செய்யுது பிரிண்ட் ஏவை கேக்குது அப்ப கேட்டனா ஏல என்ன வேல்யூ இருக்கும் அதான் திரும்பி என்ன செய்யும் திரும்பி திரும்பி அசைன் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த டயகிராம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே புரியுதா வந்து என்க்ளோஸ் ஒண்ணு இன்சைடு மட்டும்தான் உனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அக்சஸ் ஆகணும்னு கிடையாது அவுட் சைடுல என்ன செய்யும் அக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க இதான் வந்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப்பிங் அப்படினு நெக்ஸ்ட் 4th ஒன் பில்ட் இன் ஸ்கோப் அப்படினு பில்ட் இன் ஸ்கோப்னா என்ன அப்படினா தி பில்ட் இன் ஸ்கோப் ஹஸ் ஆல் தி நேம்ஸ் தட் ஆர் ஃப்ரீ லோடட் எல்லா வேரியபிள் நேமுமே அது எப்படி எடுத்துக்கணும் ஒன் ஆஃப் ஃப்ரீ லோடடா எடுத்துக்கிறோம் இப்போ ப்ரோக்ராம்ல அந்த டயகிராம்ல பாருங்க என்டர் ப்ரோக்ராம் என்டர் ப்ரோக்ராம் அப்படி எப்படி ஒன் ஆஃப் ஃபைல்ஸ் அசோசியேட்டட்ஸ் சரியா ஃபைல்ஸ் இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம் பில்ட் இன் மாடல்ஸ் ஸ்கோப்னு சொல்றாங்க இது வந்து சாஃப்ட்வேர் அப்ப வந்து ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல என்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றோம் அப்படினு அதாவது டாட் நெட் அந்த மாதிரி படிச்சனா தெரியும் இப்ப நமக்கு வந்து C++ தான் தெரியும் அப்ப வந்து C++ல நம்ம ஒவ்வொரு கோடிங்கும் ரைட் பண்றப்ப இப்ப இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கறது ஒயிட் கலரா வந்திருக்கும் கிரீன் கலர் Black கலர் அந்த yellow கலர் அப்படி டிக்ளேர் ஆகுமா நம்ம ஒவ்வொன்னு டைப் பண்றப்ப ஒவ்வொரு லைனா நான் டைப் பண்ணிட்டு வரப்ப அப்படி கலர் கலரா சேஞ்ச் ஆகும்ல அத தான் என்ன சொல்றாங்க அப்படினா சாஃப்ட்வேர் அப்படி சொல்றாங்க ஓகேவா அத மாடல் ஸ்கோப் அப்படி சொல்றாங்க இதுதான் வேற ஒண்ணும் இல்ல அது வந்து ஃப்ரீ லோடடா நமக்கு என்ன செய்யுது அப்படினா இன்டு தி ப்ரோகிராம் ஸ்கோப் when we start with the compiler or interpreter அப்படி சொல்றது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எனி வேரியபிள்ஸ் ஆர் மாடல்ஸ் which is defined in the library functions of the programming language thus built in or மாடல் ஸ்கோப்ஸ் இத வந்து பில்ட் இன் ஸ்கோப்னும் சொல்லலாம் மாடல் ஸ்கோப்னும் சொல்லலாம் ஓகேவா எப்படி வேணா क्वेश्चन கேட்பா மாடல் ஸ்கோப்னாலும் பில்ட் இன் ஸ்கோப்னாலும் ஒரே சாஃப்ட்வேர் இது வந்து ஒன் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ் தட்ஸ் ஆல் மாடல்ஸ்
இது வந்து தியரியா இருக்கு போர்டுல எழுதி போட்டு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதனால வந்து நான் வந்து கதை மாதிரி சொல்றேன் மாடல்ஸ் நான் ரீட் பண்றேன் கவனிங்க எ மாடல் இஸ் எ பார்ட் ஆஃப் தி புரோகிராம் புரோகிராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் அண்ட் ஒன் ஆர் மோர் இன்டிபெண்டன்ட்லி டெவலப்டு மாடல்ஸ் இது என்னன்னா நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்துருக்கோம்ல அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய கல்ச்சுரல்ஸ் வந்து நடக்கும் அதான் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட்லி டெவலப்டு மாடல்ஸ் மாடல்ஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் நான் ரீட் பண்ணியிருப்பேன் அது என்னது ஒர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறது ஒரே ஆள் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவ்வளோ ஒர்க்ஸையும் நம்ம பண்ண முடியாதனால நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸாக ஒவ்வொன்று நீ இந்த டான்ஸ் பண்ணணும் நீ ட்ராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல அதுதான் வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்றது ஏ சிங்கிள் மாடல்ஸ் கேன் கண்டெயின் ஒன் ஆர் செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஈச் அதர் அதாவது ஒரு ஆள் வந்து சிங்கிள் மாடல்ஸ்னா ஒரு ஒர்க்கை வந்து இப்போ வந்து நீ டான்ஸில் சேர்ந்துருக்கு அப்படின்னா இன்னொரு ப்ரோக்ராமில் வந்து நீ சேரக்கூடாது அப்படின்னு கிடையாது இந்த சிங்கிள் மாடல்ஸில் இருக்கிறவங்க இன்னொரு ப்ரோக்ராமையும் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மாடல்ஸ் ஒர்க்கு பெர்ஃபெக்ட்லி ஆன் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் ஹேண்ட் பி இன்டெகிரேட்டட் வித் அதர் மாடல்ஸ் அதாவது நீ ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்றேன்னா ஒன்னோட இப்போ டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா நீ எப்படி டான்ஸ் ஆடுறது மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம நல்லா ஆடணும்னு தான் நினைப்போமே தவிர அடுத்தவங்க எப்படி ஆடுறாங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து என் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஹேண்ட் பி டிவைடட் இன்டு மாடல்ஸ் டு ஈஸியஸ்ட் த ஜாப் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்டு டிபேக்கிங் அஸ் வெல் நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஈஸியஸாக எடுத்துக்கணும் அது வந்து ஒரு டஃப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது ஏ ப்ரோக்ராமிங் ஹேண்ட் பி டிவைடட் இன்டு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் மாடல்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு கெட் த அவுட்புட் நம்ம எடுக்கிற அந்த இதை வந்து ப்ரோக்ராம் சொல்கிறாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து நம்ம டிவைட் அது வந்து ஸ்மால் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும் ரொம்ப வந்து இந்த கோடிங்ஸ் ரைட் பண்ணி அதை வந்து நம்ம சொல்ல முடியாமல் திணறிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவுட்புட் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே புரியாத மாதிரி இருக்கக்கூடாது எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கணும் அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே The process of subdividing a computer program into the separate sub-programs is called the modular programming. Modular-னா modules-னு சொல்லுவோம் அது வந்து ஒர்க்கை வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறோம்ல அதுதான் சொன்ன இதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் உனக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது தான் என்னது ப்ராசஸ்ன்னு சொல்கிறது அப்படி கொடுத்தாதான் அதான் வந்து சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி குட்டியாக பிரித்து பிரித்து கொடுத்துறது அதான் வந்து சப் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் எனேபிள் ப்ரோக்ராம்ஸ் டிவைடட் அப் த ஒர்க் அண்ட் டிபேக் பீசஸ் ஆஃப் த programs independently the example of the models are procedures subroutines and functions ipo models la enna solranga appadina models are na procedures subroutines functions idella chendu da one of models appdi solli solranga okay va next vandu characteristics of models கேரக்டரிஸ்டிக்ஸ் இது அப்போ மாடல்ஸோட இதோட பயன்கள் என்ன நம்ம மாடல்ஸ் பண்ணியாச்சு இதுல இருந்து என்ன பயன்கள் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மாடல்ஸ் கண்டென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராசஸிங்ஸ் லாஜிக் அண்ட் டேட்டா ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரைட் பண்றோம் அப்படின்னா அது எதெல்லாம் கண்டெயின் பண்ணுது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸிங் லாஜிக் டேட்டா அது என்ன டேட்டா இருக்கு என்ன லாஜிக் இருக்கு அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டெயின் பண்றதான் என்னது அப்படின்னு மாடல்ஸ்ன்னு சொல்றாங்க செகண்ட் ஒன் மாடல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்ட் ஸ்டோர்ட் இன் எ லைப்ரரி அது ஃபுல்லாமே அந்த டேட்டாவை ஃபுல்லாக செப்பரேட்லி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு லைப்ரரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ லைப்ரரியில் வந்து நம்ம எப்பப்பயோ நடந்ததெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதே மாதிரி டேட்டாவை ஃபுல்லாக சேவ் ஒரு ஒன்றா ஃபைலை வந்து செப்பரேட்டடாக சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூட் இன் எ ப்ரோக்ராம்ஸ் மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூட் இன் எ ப்ரோக்ராம்ஸ்னா மாடல்ஸில் வந்து அந்த ப்ரோக்ராமை என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபுல்லாமே இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்தோம் ஃபங்க்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லாஜிக் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்ட்டு ப்ரோக்ராமை வந்து கேன் பி இன்க்ளூடட் பண்ணி தான் எல்லாமே செய்ய முடியும் தனியாக ப்ரோக்ராம் எழுதணும்னா எல்லாமே கலந்து தான் இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு மாடல்ஸ் சிக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை த இன்வோக் எ நேம் அண்டு சம் பெராமீட்டர்ஸ் ஏதாவது பெராமீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண முடியும் ஏதாவது வேரியபிள் இல்லாமல் அந்த நேம் இல்லாமல் நம்ம அசைன் பண்ண முடியுமா அப்படின்னா நோ சான்ஸ் மாடல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடல்ஸ் ஒரு மாடல் செக்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் மாடல்ஸை யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ண முடியும் நம்மளால என்ன செய்வோம் நம்ம நல்லா ஆடணும்னு தான் நினைப்போமே தவிர அடுத்தவங்க எப்படி ஆடுறாங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு மாடல்ஸ் டு
ஈஸியஸ் தி ஜாப் ஆஃப் ப்ரோகிராமிங் அண்ட் டீபேக்கிங் அஸ் வெல் நம்மளோட வர்க்கை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு ஈஸியஸா எடுத்துக்கணும் அது வந்து ஒரு டஃப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்க கூடாது ஏ ப்ரோக்ராமிங் ஹேன் பி டிவைடட் இன்டூ ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் மாடல்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு கெட் த அவுட்புட் நம்ம எடுக்கிற அந்த இதை வந்து ப்ரோக்ராம் சொல்றாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து நம்ம டிவைட் அது வந்து ஸ்மால் ஃபங்க்ஷனா எடுத்துக்கணும் ரொம்ப வந்து இந்த கோடிங்ஸ் ரைட் பண்ணி அதை வந்து நம்ம சொல்ல முடியாம திணறிட்டு இருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவுட்புட் வந்து அப்படின்னு சொல்றாங்க யாருமே புரியாத மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இருக்கணும் அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே The process of subdividing a computer program into the separate sub-programs is called the modular programming. Modular is modules. That is the work that is printed. That is the process. Over class, you can print the process. That is the sub-programs. That is the sub-programs. Next, the modular programming enable programs to divide up the work and debug pieces of the programs independently the example of the models are procedures subroutines and functions ipo models la enna solranga appadina models are na procedures subroutines functions idella chendra da one of models appdi solli solranga okay va next vandu characteristics of models characteristics of idappo models oda idoda payangal enna nama models nu paniyaachu idilla irundhu enna payangal irukku appadina First one, models contain instructions, processing, logic and data. ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரைட் பண்றோம் அப்படின்னா அது எதெல்லாம் கண்டெயின் பண்ணுது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸிங் லாஜிக் டேட்டா அது என்ன டேட்டா இருக்கு என்ன லாஜிக் இருக்கு அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டெயின் பண்றதா என்னது அப்படின்னு மாடல்ஸ்னு சொல்றாங்க செகண்ட் ஒன் மாடல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்ட் ஸ்டோர்ட் இங்க லைப்ரரி அது ஃபுல்லாமே அந்த டேட்டாவை ஃபுல்லா செப்பரேட்லி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு லைப்ரரியில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ லைப்ரரியில வந்து நம்ம எப்பப்பயோ நடந்ததெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதே மாதிரி டேட்டாவை ஃபுல்லா சேவ் ஒரு ஒன்னா ஃபைல வந்து செப்பரேட்டடா சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூட் இன் ஏ ப்ரோக்ராம்ஸ் மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூட் இன் ஏ ப்ரோக்ராம்ஸ்னா மாடல்ஸ்ல வந்து அந்த ப்ரோக்ராமை என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபுல்லாமே இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்தோம் ஃபங்க்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லாஜிக் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்ட்டு ப்ரோக்ராம் வந்து கேன் பி இன்க்ளூடட் இன்க்ளூடட் பண்ணி தான் எல்லாமே செய்ய முடியும் தனியாக ப்ரோக்ராம் எழுதணும்னா எல்லாமே கலந்து தான் இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு மாடல்ஸ் சிக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை த இன்வோக் ஏ நேம் அண்ட் சம் பெராமீட்டர்ஸ் ஏதாவது பெராமீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண முடியும் ஏதாவது வேரியபிள் இல்லாமல் அந்த நேம் இல்லாமல் நம்ம அசைன் பண்ண முடியுமா அப்படின்னா நோ chance model segment can be used by other models or model segment நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படினா other models யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ண முடியும் நம்மளால the benefits of using modular programming include இதோட பயன்கள் என்ன அப்படினு சரியா மாடலரோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படினு less code to be written அதாவது மாடலர் யூஸ் பண்றதுனால லெஸ் கோடிங் டு பி அதாவது கொஞ்சம் கோடிங் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும் சரியா நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் என்ன செய்யாது சிரமம் இருக்காது குட்டி குட்டியா வேகமாகவும் செஞ்சு முடிக்க நம்மளால முடியும் ஓகேவா ஏ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்ட் ஏ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ் எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் த கோட் மெனி டைம்ஸ் அதாவது ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர்ல ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி திரும்ப அந்த ஃபங்க்ஷன்ல அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணாமனா கண்டிப்பா நம்மளால மெனி டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஒரே டைம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது ப்ரோக்ராம்ஸ் கேன் பி அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ப்ரோக்ராம்ல கண்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தவங்க இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிசைன்டு மோர் ஈஸிலி பிகாஸ் ஏ ஸ்மால் டீம் டீல்ஸ் வித் ஒன்லி அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த என்டையர் ஸ்கோடு இது வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றதான் அது ஈஸியா எப்படி அடுத்தவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அந்த கோடிங்கை வந்து டீல் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து மாடலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமிங்ஸ் டு த கொலாபரேட் அண்ட் த சேம் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஒரே அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து கொலாபரேட்டா இருக்கக்கூடாது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மெனி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆன்வல் டே கண்டெயின் பண்றோம்னா அது ஒரே ப்ரோக்ராம் ஒரே அப்ளிகேஷனா இருக்கும் இல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஒரு ஆள் வந்து டிராமா பண்ணாங்க ஒரு ஆள் டான்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஆள் வந்து ஃபோக் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்யறதா வந்து மெனி அப்ளிகேஷன்ஸ் த கோட் இஸ் த
the code is stored across multiple files. ஒரு கோடிங்ல வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குமா அப்படினா கண்டிப்பா மல்டிபிள் ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரே ஒரு ஃபைல்ல ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும்னு கிடையாது. கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கோட் நம்ம ரைட் பண்ற கோடிங் வந்து ஷார்ட்டாவும் இருக்கணும், சிம்பிளாவும் இருக்கணும், அடுத்தவங்க புரியுற மாதிரி ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் ஹேண்ட் ஈஸி பி ஐடென்டிஃபை. நம்ம எரரை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து C++ ப்ரோக்ராம்லாம் நீங்க ரைட் பண்றப்ப இப்போ வந்து கம்பைல் பண்றப்ப லாஸ்ட்ல எரர் வந்து வரும். அப்ப எரர் வரப்ப எத்தனாவது லைன்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு என்னது உனக்கு அக்சஸ் பண்ண போய் நீ வேமா என்ன செஞ்சிடற. அப்ப அந்த லைன்ல இருக்கு நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம தேடிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால எரர் கேன் ஈஸிலி பி ஐடென்டிஃபயர்ஸ் அஸ் தே ஆர் localized to a subroutines or functions னு சொல்றாங்க. The same code can be used in many applications. ஒரே அந்த சேம் கோடிங்க வந்து many application ல யூஸ் பண்ணலாமா அப்படினா யூஸ் பண்ணலாம். சரியா? The scoping of variables can easily be controlled. அந்த scoping variable நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளால முடியும் அப்படி இருக்கிறதுனால. இப்போ அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து அக்சஸ் பண்றோம், அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதான். அது எங்கெங்கெல்லாம் அக்சஸ் ஆகுது, அந்த கண்ட்ரோல் அக்சஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அக்சஸ் பண்ணுவோம், எப்படி அக்சஸ் பண்றோம் அப்படின்றதான். இங்க வந்து உங்களுக்கு புக்ல வந்து நம்ம C++ல படிச்சிருப்போம் பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் கீவேர்ட்ஸ். இது ஃபுல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்ல பப்ளிக் எப்படி யூஸ் ஆகும், பிரைவேட் எப்படி யூஸ் ஆகும், அந்த ஃபங்க்ஷன்ல ப்ரொடெக்டட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதான். சரியா? இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா கிளாஸ் ஆர் டிஃபைன்ட் அக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட் த கிளாஸஸ். இது ஒன் ஆஃப் இன்சைட்ல மட்டும்தான், இன்சைட் கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் பிரைவேட் மெம்பர் வந்து அக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட்ல வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதே இது பப்ளிக் மெம்பர்ஸ்ல ஆர் அக்சசபிள் ஃப்ரம் த அவுட் சைட் த கிளாஸ். இந்த பப்ளிக் மெம்பர் வந்து அவுட் சைட்லயும் அக்சஸ் ஆகும் ஃபங்க்ஷன் வந்து. நெக்ஸ்ட் வந்து இது இருக்கட்டும். ப்ரொடக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் அக்சசபிள் ஃப்ரம் வித்இன் த கிளாஸ் அண்ட் ஆல்சோ அவைலபிள் டு த சப் கிளாஸ். இது வந்து இன்சைட் ஆர் அவுட் சைட்ல சப் கிளாஸா என்ன செய்யும் அப்படின்னா இந்த ப்ரொடக்டட் மெம்பர்ஸ் வந்து அக்சஸ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் சைல்டு கிளாஸ் சொல்லுவாங்க. சைல்டு கிளாஸ் பேரண்ட் படிச்சோம்னா அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் த பப்ளிக் மெத்தட்ஸ் என்ஷியர்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன்ஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்னா ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ல பிரைவேட்டும் இருக்கும், பப்ளிக்கும் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். அப்ப வந்து இன்சைட்ல எல்லாம் இன்சைட் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகுறது வந்து பப்ளிக் ஆகும், அந்த அவுட் சைட் கிளாஸ் ஒர்க் ஆகுறது வந்து பிரைவேட்டாவும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்சைட் ஆஃப் அவுட் சைடு, இதுதான் சப் கிளாஸ். ஒரு ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கு, திரும்பி நம்ம இன்னொரு கோடிங்ல சப் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம், அதே வேரியபிள். அது வந்து சப் கிளாஸ், சைல்டு கிளாஸ். அப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து 3 கீவேர்ட்ஸும் வச்சுதான் இருக்கும், பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ராடக்ட் வச்சுதான். ஒன் ஆஃப் சி அங்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓரியன்ட் லாங்குவேஜ்ல, சச் அஸ் C++ அண்ட் ஜாவா கண்ட்ரோல் அக்சஸ். இதை வச்சுதான் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ரோக்ராம் scoping of variables can easily be controlled. அந்த scoping variable நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளால முடியும் அப்படி இருக்கிறதுனால. இப்போ அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து அக்சஸ் பண்றோம், அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதான். அது எங்கெங்கெல்லாம் அக்சஸ் ஆகுது, அந்த கண்ட்ரோல் அக்சஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அக்சஸ் பண்ணுவோம், எப்படி அக்சஸ் பண்றோம் அப்படின்றதான். இங்க வந்து உங்களுக்கு புக்ல வந்து நம்ம C++ படிச்சிருப்போம் பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடக்டட் கீவேர்ட்ஸ். இது ஃபுல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்ல பப்ளிக் எப்படி யூஸ் ஆகும், பிரைவேட் எப்படி யூஸ் ஆகும் அந்த ஃபங்க்ஷன்ல, ப்ரொடக்டட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதான். சரியா? இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா கிளாஸ் ஆர் டிஃபைன்ட் அக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட் த கிளாஸஸ். இது ஒன் ஆஃப் இன்சைட்ல மட்டும்தான், இன்சைட் கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் பிரைவேட் மெம்பர் வந்து அக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட்ல வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதே இது பப்ளிக் மெம்பர்ஸ்ல ஆர் அக்சசபிள் ஃப்ரம் த அவுட் சைட் த கிளாஸ். இந்த பப்ளிக் மெம்பர் வந்து அவுட் சைட்லயும் அக்சஸ் ஆகும் ஃபங்க்ஷன் வந்து. நெக்ஸ்ட் வந்து இது இருக்கட்டும். ப்ரொடக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் அக்சசபிள் ஃப்ரம் வித்இன் த கிளாஸ் அண்ட் ஆல்சோ அவைலபிள் டு த சப் கிளாஸ். இது வந்து இன்சைட் ஆர் அவுட் சைட்ல சப் கிளாஸா என்ன செய்யும் அப்படின்னா இந்த ப்ரொடக்டட் மெம்பர்ஸ் வந்து அக்சஸ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் சைல்டு கிளாஸ் சொல்லுவாங்க. சைல்டு கிளாஸ் பேரண்ட் படிச்சோம்னா அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் த பப்ளிக் மெத்தட்ஸ் என்ஷியர்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன்ஸ். இந்த
அரேஞ்ச்மெண்ட் என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்னா ப்ரோக்ராம்ல இருக்கு அந்த ப்ரோக்ராம்ல பிரைவேட்டும் இருக்கும் பப்ளிக்கும் இருக்கும் ப்ராடக்ட் இருக்கும் அப்ப வந்து இன்சைட்ல எல்லாம் இன்சைட் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகுறது வந்து பப்ளிக்காகவும் அந்த அவுட் சைட் கிளாஸ் ஒர்க் ஆகுறது வந்து பிரைவேட்டாகவும் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து இன்சைட் ஆஃப் அவுட் சைடு இதை தான் சப் கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன்ல யூ